ஒரு பெரிய கிங்கா வருவாரு, இல்லைன்னா ஒரு ரிலீஜியனோட கிரியேட்டரா இருப்பாருன்னு அவங்க கிட்ட சொன்னாங்க. வாட் யூ திங்க் யூ பிகம்? அவருக்காக மூணு பேலஸ் கட்டி கொடுத்திருக்காரு. அந்த நாலு ஜீவன் பிரணாப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கௌதம புத்தா அவர்களை பத்தி 10 விஷயங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகேயா? நம்ம டாபிக் உள்ள போலாம். இப்போ என்ன ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா சஃபரிங் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா
எப்போ ஆசை வருதோ அப்போ சஃபரிங்கும் வருது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ எப்போ நீங்க ஆசையை அடக்குறீங்களோ அப்போ இந்த சஃபரிங்கும் அடங்கும். இத இந்த சஃபரிங்ல இருந்து எப்படி நீங்க ஃப்ரீடம் கிடைக்கணும்னா, நீங்க எயிட் ஃபோல்ட் பாத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம நான் ஒரு கோட்டோட முடிச்சிருக்கேன், அது வந்து புத்தாவோட கோட். அது என்ன கோட்னா, மைண்ட் இஸ் எவ்ரி திங், வாட் யூ திங்க் யூ பிகம். அதுக்கு மீனிங் என்னன்னா, உங்க மைண்ட் தாங்க எல்லாமே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதாவே ஆவீங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நீங்க சிங்கர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சிங்கர் ஆக திங்க் பண்ணுங்க, அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் போன வீடியோ சொன்னேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட், அதே தாங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னா நீங்க அதை திங்க் பண்ணுங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரேசர் ஆகணும்னா நீங்க அதை பத்தி திங்க் பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தற்போது வீடியோ